ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபெயின். பில்லி, சூனியம், ஏவல், குட்டி சாத்தான், இந்த மாதிரி விஷயத்தில் மோஸ்ட்டாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களில் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் உண்மையிலே இருக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சம்பவம் எந்த ஊரில் யாருக்கு நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் ஸ்வேதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் தான் இந்த ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்டால் இவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லி சூன்யம் இந்த ஒரு விஷயத்தை ஏவி விட்டால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்க இப்போது வேறு லெவலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஸ்வேதா இவங்க லைஃப்பில் என்னாச்சு, என்ன ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு பில்லி சூனியம்லாம் வச்சுருக்காங்க, அப்படி வச்சதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் இவங்க என்னென்ன இழந்தாங்க, என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதிலிருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டி எந்த அளவுக்கு இப்போது கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளாக் மேஜிக் இன்சிடென்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது போல் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அமானுஷமான ஹாரரான இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவர் டைப் பண்ணி கூட உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டை ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னு நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணப்படும். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸ்வேதா இவங்க சேலமை சேர்ந்தவங்க. சேலமில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் ஸ்வேதா இவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்காவும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே அவங்க பாட்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, அவங்க அம்மா, அப்பா இவங்க நாலு பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா இவங்க அம்மாவை பற்றி சொல்லணும்னா, இவங்க கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு இந்த குறி சொல்கிறது அண்ட் இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் ரொம்பவே சர்வசாதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மேலே அடிக்கடி சாமியெலாம் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இவங்க குலதெய்வம் இவங்க மேலே வந்து மற்றவங்களுக்கு குறி சொல்ற விஷயமா இருக்கட்டும், அந்த அங்க இருக்கிற பேய் ஓட்டுற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. இது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா, இவங்க ஏரியால ஒரு பொண்ணு தீக்குளிச்சு இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இறந்து போனால் அந்த ஒரு ஆன்மா ஒருத்தரை பொசாஸ் பண்ணியிருந்தது, அவங்க இடத்துக்கே போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலே பார்த்தீங்கன்னா, இவங்க ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் இவங்ககிட்ட ஹெல்ப்னு வருவாங்க. அதாவது இந்த குறி கேட்கறதா இருக்கட்டும், இந்த பேய் ஓட்டுற விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதா இருக்கட்டும், இப்படி ரொம்பவே ஹாப்பியாக இருந்த இந்த ஒரு ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணவும் ஆரம்பிச்சது. அது எப்போன்னா, ஸ்வேதா இவங்களுக்கு சொத்துன்னு இருந்திருக்கு. அதாவது இவங்க அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்துன்னு இருந்திருக்கு. அந்த சொத்தை பிரிக்க வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் தனக்கு வர வேண்டிய அந்த ஒரு சொத்தை காசு கொடுத்து வாங்கின ஒரு ஃபேமிலியில் இந்த ஒரு ஃபேமிலியும் கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அது என்னென்னா, இவங்களுக்கு சொத்தாக வர வேண்டிய ஒரு வீட்டை இவங்களே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டு மேலே இவங்களோட ஸ்வேதாவோட சித்தப்பாக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு, இந்த வீட்டை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும்போது ஸ்வேதா எப்படியோ அந்த ஒரு இடத்தையும் வாங்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க சித்தப்பாக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. இந்த ஒரு ஃபேமிலியை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னு இவரும் வேறு லெவலில் ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு. அது என்னன்னா, இந்த ஒரு சித்தப்பா இவருக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க எப்போ இறந்துட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு இடத்துல புதைச்சும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா இவங்க அம்மா நல்லா தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவும் வருது. அந்த ஒரு கனவில் இந்த சித்தப்பா, அதாவது ஸ்வேதா இவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, அவங்கள ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த சமாதிக்கிட்டேயும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சமாதியிலேருந்து தலையிலேருந்து கொஞ்சம் மண்ணும், அண்டு வயிற்றுக்கிட்டேருந்து ஒரு மண்ணும், அண்டு கால்கிட்ட, இந்த மாதிரி மூணு பாட்டிலேருந்து அந்த சமாதியிலேருந்து மண்ணும் எடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வேற லெவல் ஒரு சம்பவமும் பண்ண போறாரு. இது எல்லாமே இவங்களுக்கு வெறும் கனவா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இது கனவு இல்ல, இந்த ஒரு விஷயம் ஆப்போசிட்ல நிஜமாவும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு, இப்படியே 1 மந்தும் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு 1 மந்த் கேப்ல பாத்தீங்கன்னா, ஸ்வேதா இவங்க அம்மாக்கு அவங்க உடம்புல இந்த சாமி வர ஒரு விஷயம் ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன் இவங்க உடம்புல சாமி வரல அப்படின்னு இவங்களுக்கே ஒரு சில டவுட்டும் வந்திருக்கு. என்னாச்சு அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. இது மட்டும் இல்லாம, ஸ்வேதா இவங்க அம்மா வெளியில எங்கன்னாச்சும் போனாங்கன்னா, இப்ப ரோட்ல நார்மலா நடந்து போனாங்கன்னா, இவங்க எதிர்க்க ஏதாச்சும் காத்து கருப்போம் இந்த மாதிரி கெட்ட விஷயம் ஏதாச்சும் வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். ஆனா இந்த 1 மந்த்ல பாத்தீங்கன்னா, அவங்களால இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியல, அண்ட் ஃபீல் கூட பண்ண முடியல. அவங்க உடம்புல அவங்க குலதெய்வம் வரவும் இல்லை. ஆனா இது வெறும் 1 மந்தா நடக்கிறதுனால இவங்களும் இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல கேஸ் காலி ஆயிருச்சு அப்படின்னு இண்டக்ஷன் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வந்து பால் பத்த வைக்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சிருக்காங்க. யூஸ்வலா இவங்க வீட்டுல கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தான் பண்ணுவாங்க, இந்த ஒரு ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
வழக்கமாக இல்லாமல் அன்னைக்கு அந்த ஸ்டவ் திடீர்னு பத்திட்டு எறியதை இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இவங்க ஃபீல் பண்ணல, இது சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக தான் இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேபி இது ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நாள் இவங்க அம்மா வெளியே துணி துவச்சிட்டும் இருக்காங்க. அப்படி துணி துவச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கரண்ட் ஒயரும் போயிட்டு இருக்கு. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி அந்த பவர் இருக்கிற லைன் இவங்க மேலேயும் பட்டு இவங்க எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காங்க. இதனால் இவங்க உடம்பு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நடக்கிற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, சம்திங் நம்ம ஃபேமிலியை ஏதோ ஒரு விஷயம் டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஸ்வேதா அண்ட் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அடுத்து அவங்க அப்பாவையும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்வேதா இவங்க அப்பா நிறைய இடத்துல கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, நிறைய இடத்துல இவருக்கு நல்ல வேலையும் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலைன்ற ஒரு விஷயம் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இவரே நிறைய இடத்துல போய் கேட்டாலும் எந்த இடத்துலையுமே வேலை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஃபேமிலியை டார்கெட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ இதனால் இவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எதனா ப்ராப்ளமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குறி சொல்கிறவங்ககிட்டையும் போய் கேட்க போகிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் உங்கள் வீட்டில் தான் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைமும் சரியில்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்த சேஞ்ச் பண்ணுங்கள், அங்கே கொஞ்ச நாள் இருங்க, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், கொஞ்சம் ப்ராப்ளம் நார்மல் ஆகும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அண்ட் இவங்க இருக்கிற ஏரியாவில் இவங்க வாடகை வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு இவங்களும் யோசிச்சுருக்காங்க. அப்படியே யோசித்தாலும் இவங்களுக்கு வாடகை வீடு கிடைக்கல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயத்தையும் கணிச்சு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது பேசாமல் நீங்கள் பெரிய ஆளாக போய் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இங்கே இருக்கிற இவரும் சொல்லிட்டாரு. அண்ட் இவங்களும் ஒருத்தருக்கு கால் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி ஆனால் இது போல் இங்கே சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட வரலாமா இது போல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறனா இன்றைக்கி அமாவாசை தான், நீங்கள் கிளம்பி வாங்க, நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு அவரும் அந்த ஒரு நைட் டைமில் கிளம்பி வர சொல்கிறாங்க. அண்ட் இவங்க ஊர்லேருந்து பைக்கில் மூணு பேருமே கிளம்புறாங்க, ஸ்வேதா அவங்க அப்பா அவங்க அம்மா அண்ட் ஸ்வேதா இவங்க மூணு பேருமே இங்கேருந்து கிளம்புறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, இந்த ஒரு வண்டியில் எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு ரொம்பவே பயத்தோடு தான் இவங்க காட்டு வழி பாதையில் கூட்டிட்டும் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் கொஞ்சம் தூரத்துலேயும் இருக்குது. அப்படி அந்த காட்டு வழி பாதையில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்கள சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுதுன்னு இவங்களுக்கு கிளியராக புரிய வருது. சுத்தி எதுவுமே இல்லை, எல்லாமே காடாக தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல பூவாசம் அடிக்கிறது இவங்க நல்லா கிளியராக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு வாசனை இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் டார்கெட் பண்ணி வர மாதிரி, அதாவது இவங்களே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண ஸ்வேதா இவங்க எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு ரொம்பவே லேட்டாக தான் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஓகே இதெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா உட்கார வச்சு பேசிக்கான ஒரு சில விஷயத்த கிளியர் பண்ணுறாங்க. ஓகே இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராது, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களையும் கிளப்புறாங்க அதே லேட் நைட்டில். ஆனால் ஸ்வேதா இந்த இடத்துல ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வந்த ரூட்டில் போக வேண்டாம்ப்பா, நம்ம வேணா சுற்றி போயிடலாம், ஏன்னா அந்த ரூட்டு சரியில்லை அப்படின்னு இவங்களும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சுற்றி போனால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால திரும்ப அந்த ரூட்லேயே வந்துடுறாங்க. ஆனால் வரும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, வரும்போது மட்டும் இல்லை இதிலேருந்து அடுத்த ஒரு வாரம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அகெயின் இந்த விட்டு போன விஷயம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. அன்னைக்கு ஸ்வேதா வழக்கம் போல் பால் காசிட்டு இருக்காங்க, ஆனால் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் இல்லை, கேஸ் ஸ்டவ்லையும் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்கும் பார்த்தீங்களா, பம்ப் பண்ணி பற்ற வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டவ்வில் பாலும் வைக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஸ்டவ் தான். அன்னைக்கு அதை பற்ற வச்சு பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு ஸ்டவ் வெடிச்ச மாதிரி பற்றிக்கவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயமாக வந்துருச்சு, இவ்வளோ நாள் இந்த ஒரு ஸ்டவ் இப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு பயந்துருக்காங்க. அந்த நல்ல வேலை இவங்க பக்கத்தில் தண்ணி வந்துருக்கு, அப்படியே எடுத்து மேலேயும் ஊற்றிட்டு இருக்காங்க. ஊற்றினதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு பயந்த இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பாட்டி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க பாட்டி வீடு ரொம்ப தூரத்துலாம் இல்லை, ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இருந்துட்டுருக்கு. அவங்க பாட்டி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாடியில் தூங்கலாம் அப்படின்னு அம்மா அப்பா ஸ்வேதா இவங்க மூணு பேருமே மாடிக்கும் போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இவங்க அம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் இருந்திருக்காங்க. இவங்க தூங்கி ரொம்ப நாள் ஆகுது போல இருக்குது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே தான் இருந்திருக்காங்க. அன்றைக்கி இவங்க நார்மலாக மாடியில் படுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடியோட ஸ்டெப்ஸில் யாரோ ஏறி ஏறி இறங்குற அந்த ஒரு சத்தம் ரொம்பவே கிளியராக கேட்குது. யாரோ ஏறுறாங்க, ஏறுற சத்தம் நல்லா கிளியராக கேட்குது, இறங்கும்போது ஒரு சத்தமும் கேட்கும், அந்த ஒரு சத்தமும் ரொம்பவே கிளியராகவும் கேட்குது. இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண ஸ்வேதா யார் அது, ஒன்று மேலே வருதுன்னா வந்துடணும் அப்படி இல்லைனா கீழே போயிடணும், அது யார் இந்த லேட் நைட்டில் மேலே ஏறி ஏறி இறங்குறா அப்படின்னு இவங்களும் சரி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது தான் இவங்களும் ஒரு மோசமான உருவத்தையும் பார்க்குறாங்க. ஏன் இந்நேரத்துக்கு வராங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டுங்கன்னா நான் வந்து அசால்ட்டாக எட்டி பார்த்தேன் பாருங்கள், கடவுளே இப்போ நினச்சாலும் நடுக்கல் பயங்கரமாக எடுக்கும்ண்ணா, என்னை நினச்சிப்பா கூட விரும்பலை. அன்றைக்கி வந்து பார்த்தாங்கன்னா பௌர்ணமிங்கண்ணா, நல்லா லைட்டு மூணு லைட்டு வெளிச்சம் இருக்குது, இருட்டில் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல.
ஓ மை காட், நல்லா ஃபுல்லாக மூன் லைட் வெளிச்சம் தெரியுது. என்ன இப்போ வந்து பார்த்தோம்னா, அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே நல்லா இருட்டாக ஒரு உருவங்கண்ணா, ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தா லேடி மாதிரி தான் தெரியுது. அப்படியே நின்றுட்டு இருந்தது பாருங்கண்ணா, மை காட். அது மேலே எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக டார்க்காக இருக்குங்கண்ணா, கருப்பாக தான் இருக்குது. அது மேலே அது மேலேருந்து புகை போகிற மாதிரி, அப்படியே ஒரு நிழல் மாதிரி அப்படியே புகை போகிற மாதிரி இருக்குது. பார்த்தோன்னா அப்படியே கை கால் நடுக்கலை விட வலி எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது. இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா இவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக ஆகுது. அவங்களால சுத்தமாக சாப்பிட முடியல. அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வாமிட் எடுத்துடுறாங்க. ஈவன் தண்ணி கூட அவங்களால குடிக்க முடியல. ரொம்பவே சீரியஸாகவும் போகுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இவங்களோட மொத்த டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எடுத்து பார்த்தா இவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே இருக்கிற டாக்டருக்கு இந்த ஒரு விஷயம் எதனால் நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க ஹெல்த் ரிப்போர்ட் ரொம்பவே கிளியராக தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரிப் சேர்த்து தான் ஓரளவுக்கு இவங்களுக்கு எனர்ஜி தர மாதிரியே இருந்துரு. ஏன்னா தண்ணி குடித்தா கூட உடனே வாமிட் பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே மோசமாக தான் இருந்திருக்கு. ஸ்வேதா அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு ஸ்டெப்ஸில் ஒரு உருவம் பார்த்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுலேருந்து மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா இவங்க மாமா மிட் நைட்டில் பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காரு. அப்படி போனவர் எதை பார்த்தாருன்னு தெரியல. அவரும் படுத்த படுக்கை ஆகிட்டாரு. அந்த அவரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்ததாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, பேசாமல் நம்ம குலதெய்வங்கிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே குலதெய்வங்கிட்ட குறி கேட்கவும் போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு லேடி மேலே குலதெய்வத்தை வர வச்சு அவங்ககிட்டையும் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் குலதெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எங்கே போனால் உங்களுக்கு வேலை நடக்குமோ, அண்ட் இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் பண்ணாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு, அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் சொல்ல, கடைசியாக தான் இவங்களுக்கே தெரியுது அந்த சித்தப்பா தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பில்லி சூன்யம் இந்த ஒரு முறையில் எதை ஏவி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன், அவங்கள ஒரு சமாதியிலும் புதைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க சமாதியோட அந்த தலை வயிறு கால் இந்த மூணு இடத்துல இருந்து மண்ணை எடுத்திருப்பாங்க. இந்த மண்ணை வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஆன்மாவை இவங்க மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்காக. இந்த ஒரு விஷயம் இப்போ தான் இவங்களுக்கே தெரிய வந்தது. தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலி மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கா, அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இவங்க பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க பாட்டி வீட்டில் இவங்க மாமா உடம்பு முடியலன்னு இருந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்களும் அந்த இடத்துல இருந்தால் அந்த ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நம்ம அவங்களுக்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம், நம்ம டெம்பரரியாக வேறு எதனா வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்னு இவங்க மூணு பேருமே வேறு ஒரு வீடும் பார்த்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு பார்த்தா, அங்கே போனதுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாகவும் ஆகுது. ஆனால் அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எதுவும் நார்மலாக இருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் சொல்கிறத விட ஒரு சில நாள் நார்மலாக தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஸ்வேதா இவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிட்டும் இருக்குது. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் அம்மாவை கொல்லிமலைக்கு கூப்பிட்டு போகலாம், அங்கே கூப்பிட்டு போனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே கொல்லிமலைக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பானையெல்லாம் கொடுத்து நைட் டைமில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு நைட் டைமில் ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது பண்ணும்போது எல்லாமே டெம்பரரியான சொல்யூஷனாக தான் இருந்துட்டுருக்கு. பர்மனெண்ட்டாக எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஒரு சில நாள் நார்மலாக இருக்குது. ஆனால் அகைன் அந்த ஒரு ப்ராப்ளம் திரும்ப வருது, திரும்ப பண்ணுறாங்க, திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ எப்படியும் அந்த ஒரு விஷயம் பிரேக் விட்டு கண்டினியூ நடந்துகிட்டே இருக்குது. பர்மனன்ட் சொல்யூஷன் இவங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல. இதனாலே ரொம்பவே கஷ்டப்படுற ஸ்வேதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர், அவங்க கிறிஸ்டினாக இருந்துட்டுருக்காங்க, சரி அவங்ககிட்ட கேட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இவங்க ஃபேமிலியை பற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகேம்மா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கள், நான் என் சைடில் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பைபிள் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஜபமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த புனித தண்ணி அண்ட் ஆயில் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட கொடுத்து, இந்த ஆயிலை வந்து நீங்கள் நெத்தியில் கிராஸ் மாதிரி போட்டுங்க, இந்த தண்ணியை உங்கள் வீட்டு கதவுல அங்கங்கே தெளிச்சு விடுங்க, அண்ட் இந்த ஆயிலையும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு கதவுல வந்து கிராஸ்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. இவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்னன்னா, ஸ்வேதா இவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த கிறிஸ்டின் டீச்சர் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க.
அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மிட் நைட்ல அந்த கதவை யாரோ தட்டுற சத்தமும் கேட்குது. இந்த டீச்சர் இவங்களும் இந்த டைம்ல யார் கதவை தட்டுறா அப்படின்னு வெளியில போய் கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா யாருமே இல்லை. ஆனா கதவு மூடிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கழுத்து மேல ஏதோ ஒன்று ஏறி உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்து இவங்க கன்னத்துல பலர் பலர்னு அடிக்கவும் ஆரம்பிக்குது. அடிச்சுட்டு உன்னையார் அங்கே போக சொன்னா அப்படின்னு இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த இந்த டீச்சர் இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஹெல்ப் பண்ண தான்டா போனோம், ஹெல்ப் பண்ண போன இடத்துல இருந்தே வந்த அந்த உருவம் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு இவங்க அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தான் பார்த்தா இந்த ஒரு டீச்சர் பயந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பயப்படலாம் தான் சொல்லணும். அடுத்த நாள் ஸ்வேதா இவங்களை ஸ்கூல்லையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இது போல எனக்கு நைட் நடந்தது, நான் ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. பேசாம நான் எங்க சர்ச்சில் இருக்கிற பெரிய ஆளுங்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டில் ஒரு பெரிய பிரேயரே இருக்கும், நீ எதுக்குமே பயப்படாத, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு டீச்சரும் சர்ச்சுக்கும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பெரியவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீட்டுக்கும் வராங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேரும் வராங்க. வந்து எல்லாருமே இந்த இடத்துல ஒன்றா பைபிள் எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அண்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சாதாரணமாக படுத்துருந்த ஸ்வேதா இவங்க அம்மா அந்த இடத்துல திடீர்னு எழுந்திரிச்சு ஒரு மாதிரி ரகடாக ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஏதோ பொசஸ் பண்ணியிருக்கா இல்லை அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி அந்த இடத்துல வியடாக தான் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஸ்வேதா அவங்க அம்மா விழுந்து மயக்கமாயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எழுந்ததுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. உடனே அவங்கள அந்த இடத்துல முட்டி போட்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த நாள் அந்த ப்ரேயர் ரொம்பவே நல்லா தான் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணெய் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நெத்திலையும் வச்சுக்கோங்க அண்டு வீட்டு கதவுலையும் பூசுங்க, இந்த பைபிளையும் வச்சுக்கோங்க, இந்த பைபிளில் இருக்கிற இந்த ஒரு வசனத்தை டெய்லி படிங்க, அப்படி படிக்கும்போது உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆன்மா கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே கிளம்பியும் போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஒரு வார்த்தையை படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அவங்க வீட்டு கதவு ஃபுல்லாக அந்த ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி கிராஸ் சிம்பிளும் போடுறாங்க. அண்டு இவங்க நெத்திலையும் அந்த கிராஸ் சிம்பிள் போட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இவங்களே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா இவங்க உடம்புல இருந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வரதை இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஃபேஸில் அங்கங்கே இரும்பு ஒட்டி வச்சுட்டு அதை மேக்னெட் வச்சு இழுத்தா நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு ஒரு மாதிரி பெயின் இருக்குமோ அந்த ஒரு விஷயத்த ஸ்வேதா இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் வெளியில் வர்றதையும் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அலறி போகிறாங்க. உடனே எந்திரிச்சு பைபிள் அந்த ஒரு வார்த்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் ஸ்வேதா இவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வெளியில் யாரோ உட்காந்து அழுகிற ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட ஸ்வேதா இவங்களும் ஓகே சம்திங் ஏதோ இருக்குது, நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்வேதா இவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடும் இருக்குது. அந்த இடத்துல மாடுகளும் வச்சுருப்பாங்க. அந்த மாட்டை பார்த்துக்கிறதுக்காக ஒரு தாத்தாவும் டெய்லி நைட்டு ஃபுல்லாக காவல் காத்துட்டும் இருப்பார். அவர் அங்கே உட்காந்து ஸ்வேதா இவங்க வீட்டையும் எதிர்ச்சியாக பார்க்கும்போது ஸ்வேதா அவங்க அம்மா வெளியில் உட்காந்து அழுகிறதையும் பார்த்துட்டுருக்காரு. ஓகே வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு அவரும் பெருசாக கண்டுக்காமல் அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு. ஆனால் அடுத்த நாள் அவர் வேலையை பார்த்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் ஸ்வேதா இவங்க அம்மா வெளியில் உட்காந்து அழுகிறதையும் இவங்க பார்த்துருக்காரு. ஓகே ஒரு நாள் தான் சண்டை இருக்குன்னு பார்த்தா டெய்லி சண்டே அப்படின்னு அவரும் இந்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் தூரத்துலேருந்து பார்க்குறதோட சரி சைலண்டாக இருக்காரு. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வேதா கிட்ட வந்து கேட்குறாரு, என்னம்மா வீட்டில் எதனா சண்டையா, எதுக்கு நைட்டு வெளியில் உட்காந்து அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சண்டையா என்னதை தான் சொல்கிறீங்க, வீட்டில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, நாங்கள் தூங்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நைட் யாரோ வெளில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, நான் உங்கள் வீட்டு ஆளுங்க தான் யாரோ உட்காந்து அழுதுட்டுருக்காங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அவரும் சொல்ல, அப்போ தான் ஸ்வேதா இவங்களுக்கு தெரியுது ஓகே தாத்தா பார்த்தது கரெக்டு தான், அண்ட் அன்றைக்கி நம்ம தூங்கும்போது கூட அந்த அழுகிற சத்தம் கேட்டிருந்தது சம்திங் அந்த ஒரு விஷயந்தான் வெளியில் உட்காந்து அழுதுருக்கு அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. ஆனால் தாத்தாக்கு இவருக்கு கிளியராக தெரியல அங்கே அழுதுட்டு இருந்தது வேற ஏதோ அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நைட் எந்திரிச்சு பாத்ரூமும் போகிறாங்க. இவங்க இப்போ இருக்கிற வீடு ஒரு வாடகை வீட்டு தான். இவங்க வீட்டு வெளியிலேருந்து ஒரு 15-20 feet தள்ளி தான் பாத்ரூமே இருந்துட்டுருக்கு. அவ்வளோ தூரம் நடந்து தான் போனோம். சரி இவங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகலான்னு போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க நோட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்வேதா அவங்க பாட்டி வீட்டில் ஸ்டெப்ஸில் ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்க. சேம் அதே உருவம் தான் இந்த இடத்துலையும் உட்காந்துட்டுருக்கு. அண்ட் அதோட அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த பயத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, அந்தளவுக்கு அந்த சத்தம் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் அந்த சத்தத்தை கேட்டதில்லை அப்படின்னு ஸ்வேதா இவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ கூட இந்த ஒரு சத்தத்தை அவங்க நினச்சி பார்த்தா இவங்களுக்கு உடம்புலாம் கூசுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல, மேபி ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸ்வேதா அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் இவங்களால் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு வரும்போது தான் இவனுக்கே தெரியுது ஸ்வேதா அவங்க அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் நின்றுருக்காங்க, நார்மலாக பேசியிருக்காங்கன்னு. ஓகே இந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக பயந்துருவாங்க அப்படின்னு, மா இந்த டைமில் எதுக்கு நிற்கிறீங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு
அவங்க ரெண்டு பேருமே நார்மலாக பேசி வீட்டுக்குள்ளேயும் கூட்டு போகிறாங்க. அந்த ஸ்வேதா இவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த கோடாங்கி அதாவது இந்த புடுப்புக்காரங்க வந்து நைட் டைமில் ஒரு சில வார்த்தைலாம் சொல்லிட்டு போவாங்க, அதாவது வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டும் போவாங்க. அந்த குடும்பத்தோட நடக்க போகிற விஷயம் ஆர் நடந்த விஷயம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாம கோடாங்கி ஸ்வேதாக்கு இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதாவது பாத்ரூம் போகும்போது ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்க, அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சாம கோடாங்கி இவரும் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த வாக்கு கொடுக்குற மாதிரி குறி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆன்மா அவரை எதுவுமே பேச விடாமல் இங்கேருந்து துரத்தையும் அனுப்பியிருக்கு. இவர் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஒரு விஷயத்தை அந்த வீட்டுக்கு கன்வே பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்வேதா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டு வந்ததுக்கப்புறம்மா இது போல் நான் நைட்டு வந்தேன், என்னால் இந்த கேட்டை தாண்டி உள்ளே வரவே முடியல, இங்கே ஏதோ ஒரு கெட்டது இருக்குது, அது உங்கள் குடும்பத்தை படாது பாடுபடுத்த போகுது, நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்பவே பெரிய தப்பு, இங்கேருந்து எப்படியாச்சும் காலி பண்ணிடுங்க, இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை வச்சு நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்களே அப்படின்னு அவரும் அவர் பார்த்த விஷயத்த ஃபீல் பண்ண விஷயத்த இவங்ககிட்ட பகல் டைமில் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை நைட் டைம் அவரால் சொல்லியிருக்க முடியும், ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆன்மா இவரை சொல்ல விடலை. இப்போ தான் ஸ்வேதா இவங்களுக்கு இந்த ஒரு சீரியஸ்னஸ் என்னென்னு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் லேட் பண்ணாலும் இவங்க ஃபேமிலிக்கு தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஸ்வேதா உடனே அந்த சர்ச்சுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட போனதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரேயும் பண்ணுறாங்க. இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை டெய்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமிலியை அந்த ஒரு சாபத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலையும் வர ஆரம்பிக்குது. இப்போது ஸ்வேதா இவங்க ஃபேமிலி ரொம்பவே சேஃபாக தான் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கு ரீசன் டெய்லி அவங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, நம்பிக்கை விடாமல் ப்ரே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போது இவங்க அந்த ஒரு விஷயத்துலேருந்து டோட்டலாக வெளியிலையும் வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டி அதாவது இவங்களோட சித்தப்பா அவங்க இப்போ எந்த நிலமையில் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டான ஒரு நிலமையில் இருக்காங்க. இதுக்கு ரீசன் அவங்க சித்தப்பா சித்தப்பாவோட மாமியார் அண்ட் சித்தப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப் இவங்க மூணு பேருமே தான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே பக்கவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மூணு பேருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாமியார் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காலையே தனியாக எடுத்துட்டாங்க. அண்ட் சித்தப்பாவுக்கு ரெண்டாவது மேரேஜாக இருக்குது. அந்த ரெண்டாவது மேரேஜ் ஆனால் அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தர் கூட அஃபேர் வச்சு அவங்க கூட ஓடியும் போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட இவர் சூசைட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் சாகலை. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்காம அனுபவிக்காமல் எப்படி சாக முடியும் அப்படின்னு இவரை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இப்போவும் ஸ்வேதா இவங்க ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டில் வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். வெளியில் வரல மீன் அந்த ஒரு பயத்தில் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த ரிலேஷன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இவங்க வாங்கின அந்த பரம்பரை சொத்தை அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போ அதை விட பெரிய வீடியோ காட்டிட்டு இவங்க ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வேதா இவங்க லைஃப்ல நடந்த இந்த ஒரு இன்சிடண்ட் கேட்கும்போது உங்களோட தோட்டம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வேலை பண்ணா கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு சேலம் நடந்த வேற லெவல் சம்பவத்தை பற்றி பார்த்துருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்வேதா இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொத்து, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது வேற லெவல் நடந்திருக்கு. அந்த பர்சன் சித்தப்பா அவங்களோட முத மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க சமாதியிலிருந்து தலை வயிறு காலு இந்த மூணு இடத்துல இருந்து மண் எடுத்து அந்த ஒரு ஆன்மாவே கண்ட்ரோல் பண்ணி இவங்க மேலே ஏவி விட்டு இப்படி பண்ணுவாங்கன்னு இப்போ தான் பார்க்குறேன் கேட்குறேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன? அண்ட் இப்போவும் உங்களுக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏதா இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறது வரை உங்களிடம் வந்து விடைபெறுதுங்கள். நான் பை.